இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆத்துமநேசரின் அங்க மகத்துவங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆத்துமநேசருடைய கரங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அவரிடது என் தலைக்கு வலக்கரத்தாலை தாங்குகிறார், அவர் நேசத்தால் சோகமானேன், என்மேல் பறந்த கொடி நேசமே. அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே உங்கள் கரங்களை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நீர் என்னை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஆண்டவருடைய கரங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நமக்காக ஆண்டவருடைய கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் நம்முடைய கைகளினால் செய்த தவறுகளுக்காக ஆண்டவருடைய கரங்களிலே ஆணிகள் கடாவப்பட்டதை பார்க்கிறோம். நம்முடைய கரங்களிலே ஒரு சின்ன பின் குத்தினால் கூட நாம் தாங்கி கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கரங்களிலே, அவருடைய கரங்களிலே முற்புறம் தொடங்கி பிற்புறம் வரை சிலுவையில் பறியத்தக்கதாக அந்த அளவிற்கு ஆழமான ஆணிகளால் ஆண்டவருடைய கரங்களிலே கடாவப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் செய்த பாவங்களுக்காக ஆண்டவர் ஆணி அடிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தமது கரத்தினாலே நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக இப்படிப்பட்ட பாடுகளை சகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய கரம் நம்மை அரவணைக்கிற ஒரு கரமாக இருக்கிறது. பாவத்திலே உழன்று தவித்து கொண்டிருந்து அப்படியே போய்கொண்டிருக்கிற நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கும்படியாய் அவர் வேதனைகளையும் எல்லா சோதனைகளையும் தாங்கிக் கொள்கிறதை பார்க்கிறோம். அந்த வேதனையில் ஆண்டவர் எப்படி துடிதுடித்திருப்பார் அதை சற்று யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாக கொட்டும். அவ்வளவு ஒரு வேதனையை அவர் நமக்காக சகித்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய கரம் ஆணிகளால் கடவப்பட்ட கரமாக இருக்கிறது. இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கரத்தினுடைய மகத்துவம் அநேகம் உண்டு. அதை நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய கரம் சொஸ்தமாக்குகிற கரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் அற்புதங்களை செய்கிற கரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் அதிசயங்களை செய்கிற கரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் சுத்தமாக்குகிற ஒரு கரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் நம்மை பாதுகாக்கிற கரமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட கரத்தை உடையவர் நம்முடைய ஆண்டவர். இந்த நாளிலும் பார்த்தோம் என்று சொன்னால் சொஸ்தமாக்குவருடைய கரம் சொஸ்தமாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். வேத புஸ்தகத்திலே புதிய ஏற்பாட்டின் பகுதியில் ஆண்டவரிடத்தில் ஒரு குஷ்டரோகி ஒருவன் வந்து நிற்கிறான். ஆண்டவர் இந்த குஷ்டரோகத்தை பார்த்தவர் அருவருக்கவில்லை. ஆண்டவர் இந்த குஷ்டரோகத்தை சுகமாக்குகிறார். தன்னுடைய கையை நீட்டி அதை தொட்டு அவர் சொஸ்தமாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் கொன்னை வாயுடைய மனிதனை பார்க்கிறோம். அவனுடைய செவிகள் கேட்காமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாய் பேச முடியாது, ஆனால் ஆண்டவருடைய செவிகளை அவருடைய கரம் தொட்ட உடனே அவருடைய செவிட்டு தன்மை மாறுகிறது. காது கேட்கும்படி கர்த்தர் செய்கிறதை பார்க்கிறோம். ஊமையனாய் இருந்த அவனை கர்த்தருடைய கரம் தொடும் பொழுது அவன் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இப்படியே பார்த்து கொண்டு போனால் அநேக காரியங்களை ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். சொஸ்தமாக்க முடியாத மனிதர்களுக்கு கூட அவர் சுகத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி வேதவசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் கையில் அறையப்பட்ட அந்த காயங்களின் தழும்புகளால் நாம் சுகமாகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய கரத்தினால் அற்புதம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களிலே மருத்துவம் செய்ய முடியாத அற்புதத்தை அவர் செய்கிறார். ஏனென்று சொன்னால் மரித்த சடலத்தை உயிரோடு எழுப்புகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். அவருடைய கரத்தினாலே அவர் அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறோம். நாயினூர் விதவையினுடைய மகன் மரித்து பாடையில் அவன் கொண்டு போகப்படுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவன் கொண்டு போகப்படும் பொழுது ஆண்டவர் தமது கரத்தை நீட்டி அந்த பாடை தொடுகிறதை பார்க்கிறோம். அவன் உடனே எழுந்திருந்து பேச தொடங்கினான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அங்கே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் சிறுவன் அவள் மரித்திருக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் வரும்பொழுது எல்லாரையும் வெளியிலே தனியாக அனுப்பிவிட்டு அவர் தனியே உள்ளாக நின்று தன்னுடைய கரத்தினால் சிறுவனை அவர் தூக்கி எடுக்கிறதை பார்க்கிறோம். அங்கே அற்புதம் நடக்கிறது. ஆண்டவர் அவருடைய மரணத்திலிருந்து விடுதலையாக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அவருடைய கரம் மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு அற்புதத்தின் கரமாக இருக்கிறது. இன்னும் பார்த்தோம் என்று
சொன்னால் கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அவர் பரமேறுவதற்கு முன்பதாக சீஷர்கள் மத்தியில் அவர் நிற்கும் பொழுது, ஜனங்கள் மத்தியில் அவர் நிற்கும் பொழுது தம்முடைய கரத்தை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் வேத புஸ்தகத்தில். ஆண்டவர் கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கிறவர், தொட்டு ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் தனிமையாய் ஒரு இடத்திற்கு வனாந்திர வழியில் போய் இருக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னாடி அவர் பின்னாடி சென்றுவதை பார்க்கிறோம். அநேக கூட்டங்கள் காலை தொடங்கி அவர்கள் சாயந்தர வேளையில் அவர்கள் வீடு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிற சீஷர்களை பார்த்து இவர்களுக்கு நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். ஆனால் அங்கு இருந்தது 5 அப்பமும் 2 மீனும் மாத்திரம்தான் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் சொல்லும் பொழுது இவ்வளவுதான் எங்களிடம் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த அப்பத்தை எடுத்து ஆண்டவர் தன்னுடைய கரங்களினாலே எடுத்து அதை ஆசீர்வதித்து அங்கே வந்திருந்த திரளான ஜனங்கள் அதை சாப்பிட்டு அவர்கள் திருப்தி அடையும்படி தம்முடைய கரத்தினால் அற்புதத்தை செய்கிறதை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் கொண்டு அவர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு மீதமும் எடுப்பதற்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த நாட்களில் மாத்திரமல்ல இந்த நாட்களிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறதை நாம் கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இயேசு சுவாமி, உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இயேசப்பா, உம்முடைய கரத்தினாலே அற்புதங்களை செய்தீங்கப்பா, உம்முடைய கரத்தினாலே சுகமாக்குனீங்க ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால் ஆசீர்வதித்தீங்க என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய கரத்திலிருந்து பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்தவர்களுக்கு சுகம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கரத்தினால் பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.